மகராசி என்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2023 வருஷம் நவம்பர் மாதம் நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள். பொதுவாகவே சிம்ம ராசி ஒரு அற்புதமான ராசி, நெருப்பு சிந்தனை, தைரியமான ஒரு செயல்பாடு, யாருக்கும் அஞ்சாத நெஞ்சுரம் அப்படின்லாம் நம்ம சிம்மராசியை சொல்றோம். எதுலேயுமே ஒரு வேகம், ஒரு பரபரப்பு, ஒரு இயற்கையான குணமாக சிம்மராசிக்கார ஆளுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட சிம்மராசிக்கார ஆளுக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, மூணாம் இடத்துல இப்போ கோச்சாரத்தில் சூரியன் புதன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறது சில சிம்மராசிக்கார ஆளுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸை கொடுத்துட்டுருக்கு, அதை மறுக்க முடியலை. உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சமாக இருக்கார். அது என்ன ஆகுதுன்னா, அது போக வந்து உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை வேறு, ரோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஏழாம் இடத்துலேருந்து பார்க்குறார் அப்படின்னு சொல்லும்போது சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சிம்மராசிக்கார ஆளுக்கு இப்போ இருந்துட்டு இருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் சிம்மராசிக்கார ஆளுக்கு. எப்படி சிறப்பான மாதம் கேட்டீங்கன்னா, மாதம் துவங்குற அன்னைக்கு ராசியில் சுக்கர பகவான் இருக்கார், நல்ல ஆடை ஆபரண சேர்க்கையை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். நல்ல நல்ல ட்ரெஸ் வாங்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். அதே போல் மூன்றாம் இடத்துல சூரியன் நீச்சமாக இருந்தாலும் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃபில் அவர் ஃபோர்த்து பிளேஸுக்கு போகிறாருங்கிறது ரொம்ப விசேஷம். புதியதாக வீடு வாங்கக்கூடிய யோகம், அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம், அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது. இன்னும் சிலருக்கு கேட்டீங்கன்னா, சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய, நல்ல சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகமும் சிம்மராசிக்காரர்களுக்கு வருது. கடந்த மாதத்தில் சில சோதனைகளை, செப்டம்பரில் அக்டோபரில் சில சோதனைகளை சந்தித்தீர்கள். ஏன்னா இந்த குரு ராகு சேர்க்கை இருந்து ராகு விலகிற நேரத்தில் உங்களுடைய அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையிலேயோ, உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனில், உங்கள் ஹெல்த் ரீதியான விஷயங்களில் சிற்சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்க இல்லைங்களா? இப்போ எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒவ்வொன்றா செட்டில் ஆக துவங்கும். குறிப்பாக உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை சிம்மராசியைச் சேர்ந்தவர்களுடைய அன்பு பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகிறது. அவங்களுக்கு ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியோ, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டோ, அவங்க எஜுகேஷனில் ஒரு முன்னேற்றமோ, இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்படும். அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல சுக்கரனும் கேதுவும் இந்த மாதம் முழுவதுமே சேர்ந்துருக்கு. 30ஆம் தேதி தான் சுக்கரன் வந்து இடம் மாறப்போகிறார், துலாத்துக்கு ஆட்சியை போகிறார். 2ஆம் தேதியிலேருந்து அந்த 30ஆம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் 2ஆம் இடத்துல கேதுவோடு சென்றதுனால மனைவியுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். சில நேரங்களில் சில கருத்து மாறுபாடுகள் குடும்பத்தில் ஏற்படும், அதாவது மனைவியுடைய உடல் நலம், அவருடைய மனநலம் ஆகியவற்றில் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் அடிமனதில் புதிய புதிய சிந்தனைகள் தோன்றும். இந்த பிஸ்னஸை பண்ணலாமே, இது பண்ணினா ரொம்ப நல்லா இருக்குமே, இதில் அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டை நம்ம கொண்டு போக முடியுமே அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. பிஸ்னஸில் ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு திடீர் டிரான்ஸ்ஃபர், நீங்கள் விரும்பின டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம், விரும்பாத டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம், திடீர் இடமாற்றங்கள் ஏற்படவும் சிம்மராசிக்காரர்கள் பலருக்கு இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. புத்தகங்கள் எழுதக்கூடியவர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் இப்போ ஏற்படும். சுக்கிரன் கேதுவுடைய இந்த சேர்க்கையும் மூன்றாம் இடத்துல சூரியன் நீச்சமாக இருப்பதும் நெஞ்சகம் சம்பந்தப்பட்ட நோய்கள், சில வைரஸ் தாக்குதல் மாதிரியான சில உடல்நல பாதிப்புகள், அதே மாதிரி சுக்கிரன் கேதுவுடைய சேர்க்கையினால் கண்களில் சில பாதிப்பு போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் நலத்தில் கூடுதல் அக்கறையை எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப நாளாக திருமண தடை இருந்த இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் வரும், அப்பொழுது திருமணம் வரும் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் சுய ஜாதகத்திலே கிரகங்கள் வலுவாக இல்லாததினால் பலருக்கு திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சிவபெருமானை சென்று வழிபடுவதும், அவருக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடிய யோகத்தை தரும். எது எப்படி இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக எப்படி இருக்க போகிறார்கள் அப்படின்னு பார்த்தா,
குரு பகவானுடைய பார்வை நல்ல பொருளாதார வளர்ச்சியை தரப்போகிறது. வெளிவட்டாரத்தில் எந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை குறைந்திருந்ததோ அவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்க போகிறது. சகோதர உறவுகளில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் விலகி சகோதரர்களோடு ஒரு நல்ல உறவு மேம்பட போகிறது. பக்கத்தில் உள்ள வீட்டை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு யோகமும் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்பட போகிறது. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நாவடக்கம் வேணுங்கிறதும் இப்போ ரொம்ப அவசியம். முன்கோபம் நிறைய வரும், அந்த முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வருவதற்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ வாய்ப்புகள் அதிகம். அதனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. 2 கேதுவும் 8 ராகு இருப்பது ஒரு விசேஷம். அந்த 8 இருக்கக்கூடிய ராகு திடீர் தனவரவை கொண்டு வந்து கொடுக்க போகிறார், பெரும் புகழை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. டெய்லி மூச்சு பயிற்சி பண்ணுங்க, அது உங்களுடைய நுரையீரலை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது இப்போ ரொம்ப அவசியம், உங்களுக்கு தேவைப்படுகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா நலமும் வளமும் பெருகக்கூடிய நல்ல மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமைகிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய தீபாவளி இந்த மாதம் அமைய போகிறது. அன்பு நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எனதருமை நேயர்களே, இந்த மாதத்தில் உங்கள் ராசிப்படி கிரகநிலைகள் எப்படி இருக்கு பாருங்களேன். பொதுவா மேஷ ராசியில இந்த மாசத்துல வந்து குரு பகவான் இருக்காரு. மாச துவக்க நாள் அன்றே குரு பகவான் மேஷ ராசியில இருக்காரு. ரிஷப ராசியில சந்திர பகவான் உச்சமாக இருந்து மாசத்தை துவக்கிறாரு. ரோகிணி நட்சத்திரத்துல உச்சமாக இருந்து மாசத்தை துவக்குகிறார். இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். காலபுருஷ தத்துவத்துடைய சுகஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் தனவாக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய 2 ஸ்தானத்தில் உச்சமாக இருந்து இந்த மாதத்தை துவக்குகிறார் என்பதே உங்களுக்கு மிக நல்ல விஷயம். உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் நல்ல மேன்மை இந்த மாதம் ஏற்பட போகிறது. உங்களுடைய செயல்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் விலகி ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட போகிறது. சுகஸ்தானாதிபதி காலபுருஷ தத்துவத்துடைய சுகஸ்தானாதிபதி 2 ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துடைய சுகங்களுக்கான சுகபோக விஷயங்கள் நடப்பதற்கான நல்ல பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் நடைபெறப்போகிறது. இந்த சந்திரன் இந்த மாசத்துல ஃபுல்லா ரவுண்டுக்கு வராரு. சரி, இருந்தாலும் முதல் நாளுடைய துவக்க நிலையை வச்சுட்டே நான் சொல்றேன், இதுவே பல நன்மைகளை உங்களுக்கு தரப்போறது. அதே மாதிரி சுக்கர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கார் காலபுருஷ தத்துவத்துல. அவர் 6 ராசிக்கு போறதுனால்தான் சில விஷயங்கள் நம்ம கவனமா இருந்துக்கணும்னு சொல்றோம். சுக்கரனும் கேதுவும் சேருதே, அப்போ உடலத்தை பாருங்க அப்படின்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த வகையான பாதிப்புகளே நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, இந்த மாதம் நம்ம பெண் தெய்வ வழிபாட்டை செய்யணும். எந்த ஊர்ல நம்ம இருந்தாலும் சரி சார், வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அம்மனுக்கு பசும் நெய் தீபம் ஏற்றணும். அப்படி தீபம் ஏற்றி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனை நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தோம்னா இந்த மாதம் நமக்கு நலம் தரும், நல்ல மாதமாக இருக்கும். அதே மாதிரி கிரகங்கள்ல வந்து இந்த மாதத்துல சூரிய பகவான் நீச்சமாக இருக்கார். சுக்கரன் நீச்சம் ஒன்னும் சூரிய நீச்சம் ஒன்று, இந்த 2 விஷயத்தையும் கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு. சூரியன் நீச்சமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்க அரசு துறையை சேர்ந்தவங்களா இருக்கீங்க, அரசு அலுவலராக இருக்கீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் பாருங்க, அதுல கொஞ்சம் கவனமாக இருங்கள். கையூட்டு பெறுவது, தவறான அணுகுமுறைகள் செல்வது, இதெல்லாம் பலருக்கு பாதிப்புகளை தரும். அதுவே குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கோங்க. சூரியன் நீச்சமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரசுக்கு எதிராக பேசுவது என்பது உங்களுக்கு ஆபத்துக்களை விளைவிக்கும். அரசு அதிகாரிகளே, அரசியல்வாதிகளே,
உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களை விமர்சனம் செய்வதை தவிர்ப்பதுங்கிறது உங்களுக்கு நல்லது. செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகம் குருமங்கள யோகம் கிடைக்கிறது. இந்த குருமங்கள யோகம் வந்து உங்களை வந்து மிகப்பெரிய அளவுக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது. இந்த குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்காருங்கிறது 12 ராசிக்காரங்களுக்குமே நல்லது. குரு வந்து இப்போ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அமர்ந்திருக்கிறார். அது 12 ராசிக்காரங்களுக்குமே பல்வேறு விதத்துல நன்மைகளை தரும். சோ ஒரு குடும்பத்துக்கு ஒரு இதமான மாதம், ஒரு நல்ல மாசமா இருக்கு. இந்த மாசம் மிக முக்கியமான வைபவங்கள் இருக்கு. 1ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு. ராகு கேது பெயர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இதுங்கிறதுனால ரொம்ப விசேஷம். இந்த சங்கடகர சதுர்த்திகளில் பிள்ளையாருக்கு இன்னைக்கு 7 தீபம் ஏற்றி நீங்க வழிபடுங்க. வாழ்க்கையுடைய சங்கடங்கள் விலகும், நோய் நொடிகள் விலகும், நல்லா இருப்பீங்க நீங்க. சில பேருக்கு வேலை சம்பந்தமான சங்கடம், சிலருக்கு உடல்நல ப்ராப்ளம், எல்லாமே சால்வ் ஆகும். விநாயகரை வழிபட்டீங்கன்னா தயவு செய்து விநாயகர் வழிபாட்டை மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த மாதம் வரக்கூடிய பிரதோஷம், 2 பிரதோஷம் வருது. 10ஆம் தேதி ஒரு பிரதோஷம் வருது, 24ஆம் தேதி ஒரு பிரதோஷம் வருது. இந்த 2 பிரதோஷ காலமும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளினால் அர்ச்சனை செய்தால் நல்ல செல்வ செழிப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏற்படும். ஆகவே பிரதோஷ பூஜையில் கலந்துக்கோங்க. இந்த மாசத்துடைய விசேஷங்கள் பாருங்க சார், அற்புதமான மாசம். நரகாசுரனை வதம் செய்த மாதம் இல்லையா இது? தீபாவளி திருநாள் 12ஆம் தேதி தீபாவளி திருநாள். தீபாவளி அப்படின்னா தீபங்களின் வரிசை அப்படின்னு அர்த்தம். உங்கள் இல்லங்களிலே தீபங்களை ஏற்றி வைத்து மகிழுங்கள். தீபாவளி பண்டிகையை கொண்டாடுங்க. தீமைகள் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கணும்னு அன்னைக்கு இறைவனை வேண்டுங்க, கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டுங்க. உங்க குடும்பத்துல எல்லா சுபகாரியங்களும் கூடி வரும், கெட்டவைகள் எல்லாம் விலகும், எதிரிகள் விலகுவார்கள். அதுக்குதான் தீபாவளி அன்னைக்கு தீபங்களை ஏற்றி வைத்து கிருஷ்ண பரமாத்மா வழிபட சொல்றோம், எல்லா நன்மைகளும் வரும். அதே மாதிரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், 13ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். எப்படி தெய்வத்துடைய அனுக்கிரகம் நமக்கு வேணுமோ அதே மாதிரி முன்னோர்களுடைய அருளாசி வேணும். அது 13ஆம் தேதி அமாவாசை. இன்னொரு நல்ல விஷயம், கந்த சஷ்டி ஆரம்பிக்கிறது. 18ஆம் தேதி கந்த சஷ்டி சூரசமுகாரம் நடக்கிறது. இந்த மாசம் கந்த சஷ்டி இருக்கு, 18ஆம் தேதி சூரசமுகாரம் வேறு வருது. ரொம்ப நல்ல விஷயம். 25ஆம் தேதி அண்ணாமலை தீபம். அண்ணாமலை தீபத்தை கொண்டாடுறது எவ்வளவு உயர்ந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். 25ஆம் தேதி அண்ணாமலை தீபம் வருகிறது. ஆகவே அந்த இறையோடு ஐக்கியம் ஆகக்கூடிய எல்லா நன்மைகளும் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நவம்பர் மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வரப்போகிறது. நான் சொன்ன முறைப்படி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். நவம்பர் மாதம் புகழும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் உங்கள் குடும்பத்தில் அள்ளி கொடுக்க போகிறது.